ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ஆசிரமத்தினுடைய பதிவுகளில் சிலவற்றை நான் பார்க்கின்றேன். அதில் இந்த பதிவு எனக்கு என்னுடைய மனதில் கொஞ்சம் இடறுதலை ஏற்படுத்தியதால் இங்கு பாகவதர்களுக்கு அடியேன் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு சமூக வலைத்தளங்களில் விஷயத்தை சொல்லும் பொழுது அது பிரமாணங்களுடன் இருப்பதாக இருக்க வேண்டும், ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும். சில சமயங்களிலே ஸ்தோத்திரம் செய்வதற்காக சில வார்த்தைகள் சொல்லி இருக்கலாம், அதையே நாம் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சமூக வலைத்தளங்களை பலரும் பார்த்து கொண்டு இருப்பதனாலே அவர்களுக்கு நாம் ஒருபொழுதும் தவறுதலான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது அடியனுடைய தாழ்மையான எண்ணம். இப்பொழுது சொல்லப்படுகின்ற பதிவில் ஸ்வீகாரம் என்பது ஏதோ சாஸ்திர விருத்தமான செயல் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படி கிடையாது. ஸ்வீகாரம் சாஸ்திரத்தில் ஏற்புடையதுதான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிலருக்கு சந்ததி இல்லாமல் போனால் ஸ்வீகாரம் செய்து கொள்ளலாம். அதிலும் சிலருக்கு சில கோவில்களிலே கைங்கரியம் செய்யும் பாக்கியம் இருக்கலாம். அவர்களுக்கு அந்த சந்ததி இல்லாது போய்விட்டால் அந்த சந்ததியினருக்கே அந்த கோவிலில் கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியமே இல்லாமல் போய்விடும், யாருக்குமே இல்லாமல் போயிடும். அதற்காக கூட பல மகான்கள் ஸ்வீகாரம் செய்து கொண்டுள்ளனர். ஆகையால் ஸ்வீகாரம் செய்து கொள்வது என்பது அது சாஸ்திர விருத்தமான செயல் அல்ல, அது அவசியம் ஏற்புடையதுதான். அவர்களுக்கும் ஒரு பிற்காலத்தில் ஒரு தற்காப்புக்காக ஒரு சகாயத்திற்காகவும் ஸ்வீகாரம் இருக்கலாம். அடுத்த விஷயம், செயற்கை முறையாக பெற்றெடுத்துக் கொள்வது, குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்வது என்பதை பற்றி, அது அவரவர்களுடைய விருப்பம், அது பகவத் சங்கல்பம். ஆகையால் அந்த விஷயத்தில் நாம் எதுவும் சொல்ல முடியாது. மூன்றாவது, ஸ்வீகார யாரேனும் செய்து கொண்டால் அவருடைய வினைப்பயனையும் தாம் அனுபவிக்க வேண்டியதாக வருகின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். பரசமர்ப்பணம் ஆனவர்களுக்கு வினைப்பயன் எல்லாம் தொலைந்து விடுகிறது. ஆகையால் அது அந்த இவர்களுடைய வினைப்பயனை நாம் அனாவசியமாக ஏற்றுக்கொண்டு நாம் சிரமப்பட வேண்டுமா என்பதாகெல்லாம் சில கேள்விகள் அங்கு கூறப்பட்டுள்ளன. அதற்கும் ஒரு சில பதில், ஒரு பிராமணன் பிறக்கும் பொழுது மூன்று கடன்களுடன் பிறக்கின்றான் என்பதாக வேதம் சொல்லுகின்றது. அதில் முதல் கடன் தேவதைகளுக்கு, அடுத்தது ரிஷிகளுக்கு, அடுத்தது பித்ருக்களுக்கு என்பதாக. தேவதைகளுடைய கடனை யாக யஜ்ஞம் செய்வதாலும், ரிஷிகளுடைய கடனை அத்தியனம் செய்வதாலும், பித்ருக்களுடைய கடனை நல்ல சந்ததியை பெற்றுக்கொள்வதாலும் போக்கடிக்கின்றான் பிராமணன் என்பதாக வேதம் கூறுகின்றது. ஆகையால் சந்ததி ஏற்பட வேண்டும் என்பதற்கு ஆசைப்படுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அடுத்த விஷயம், இந்த சந்ததி இதுல பிரபன்னர்களுக்கு இந்த கடன் கிடையாது. அந்த வித்யா மகாத்மியத்தினாலே யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சந்ததி இல்லாவிட்டாலும் கூட
அவர்கள் கடனாளியாக ஆக மாட்டார்கள் என்பதாகவும் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே சாதித்துள்ளார். ஆகையால் நாம் அதற்காக பெரிய பிரயத்தனம் செய்ய வேண்டாம், எம்பெருமானுடைய அனுகிரக பிரகாரம் நடக்கலாம் என்பது ஒரு பெரியோர்களுடைய நடத்தையில் காண்கின்றோம். கர்மா என்பது நம்மளவில் போவது அல்ல, நமது கர்மா எல்லாம் இதையும் சூக்ஷ்மமாக பார்க்க வேண்டும். சரணாகதி செய்து கொண்டவர்களுக்கும் கூட இவர்களுடைய பிராரப்த கர்மா, பலன் கொடுக்க ஆரம்பித்த வினைகள், அது பலன் கொடுத்துதான் முடியும். அதில் நாம் ஏற்றுக்கொண்ட அளவு பலன் கொடுக்கும், அதற்கு பிறகு அது வந்து பலன் கொடுக்காமல் போயிடும் என்பதாக சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட கர்மாக்கள்லாம் கூட சுகிருத்துக்களுக்கு நம்மளுடைய நல்வினை பயன் போகின்றன, எதிரியாக இருப்பவர்களுக்கு நம்மளுடைய பாப கர்மங்களுடைய செயல் போகின்றது. ஆகையால் இந்த வினையை இரண்டாக பிரித்தாலும் கூட நல்வினை தீவினை என்பது எல்லோருக்கும் சுகிருத்தாக நாம் இருந்தோமானால் அவர்களுடைய நல்வினையின் பலனை நாம் அடைவோம், அவர்களிடத்திலே பாகவதர்களிடத்திலே அபச்சாரப்பட்டோமானால் அப்பொழுதுதான் அவர்கள் செய்த தீவினையின் பயன் நம் தலையில் விழும். ஆகையால் வினை என்பது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, அவ்வளவுதான். இவ்வாறு எல்லாம் இருக்கும் பொழுது நாம் யாரையும் இது இந்த கர்மா விஷயத்திலே பல பிரகாரமாக சுவாமி தேசிகன் விசாரம் செய்திருக்கின்றார். ஆகையால் இந்த விஷயங்களிலே நாம் யாரையுமே நேர் வழியில்தான் நாம் நடத்தி செல்ல வேண்டுமே தவிர அவர்களை வேறு விதமாக நாம் நடத்தி செல்லக்கூடாது. தர்மஸ்தாபனத்திற்கு கொடுப்பது என்பது அவரவர்களின் விருப்பத்தை பொறுத்தது. ஆகையால் பிள்ளையில்லாதவர்கள் தர்மஸ்தாபனத்திற்கு தன்னுடைய சொத்தை கொடுக்க வேண்டும் என்று யாரையும் நிர்பந்தம் செய்ய முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நாம் இந்த பதிவில் உள்ள விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான எண்ணம். இதை பாகவதோத்தமர்கள் சன்னதியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.